வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா பட்டாணி தேங்காய் பால் கூட்டுதான் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா பட்டாணி சீசன் அப்ப நான் ரெகுலரா எங்க வீட்ல செய்யற ஒரு ரெசிபி தான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி டிஃபனுக்கும் நல்லா இருக்கும் ரைஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு தேங்காய் பால் கூட்டு பண்றதுக்கு 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாங்கி தோலை உரிச்சிட்டு வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 கிராம் weight வரும் நல்லா இத கழுவி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிரலாம் 4 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்க்கறேன் இன்னைக்கு 1 கப் தேங்காய் பால் நமக்கு கிடைச்சா போதும் தேங்காய் பால் எடுக்கும்போது இந்த தேங்காவோட 1 பல் பூண்டு சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்க 1/4 கப் தண்ணி ஊத்தி பால் எடுத்தீங்கன்னா நமக்கு 1 கப் தேங்காய் பால் கிடைச்சிரும் தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி ஒரு 7-8 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வெச்சுโกங்க இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு கூட்டு பாத்தீங்கன்னா பிரஷர் குக்கர்ல தான் செஞ்சு காமிக்க போறேன் குக்கர் நல்லா சூடாகையும் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கறேன் சின்னதா ஒரு அன்னாசி பூ சேக்கறேன் அன்னாசி பூ பாத்தீங்கன்னா சின்னது இல்லனா அதல பாதி சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேக்கறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேக்கறேன் உளுந்து நல்லா செவக்க வறுபட்டதுக்கு அப்புறமா இதல 1/2 ஸ்பூன் சீரகம் சேக்கறேன் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும் இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இதுக்குள்ள வந்து கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணியை இதோட சேர்த்துறலாம் பட்டாணியுமே லைட்டா எண்ணெயில ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுட்டு இன்னைக்கு காரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் சாம்பார் பொடி சேர்க்க போறேன் இதல 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேக்கறேன் 1/2 டீஸ்பூன்க்கு கம்மியா மஞ்சள் பொடி சேக்கறேன் உங்க சாம்பார் பொடியில மஞ்சள் பொடி சேர்த்தே அரைச்சிருந்தீங்கன்னா மஞ்சள் பொடி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது சாம்பார் பொடி அளவு பாத்தீங்கன்னா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மசாலுமே எண்ணெயோட ஒரு பிரட்டு பிரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் இதோட சேக்கறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இது நல்லா கொதிச்சு வரும்போது குக்கர் மூடி 2 விசில் விட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் சிம்ல வச்சிட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்க இந்த பட்டாணியை சிம்ல வச்சு வேக வைக்கிறதுனால பட்டாணி நல்லா வெந்திருக்கும் அதே நேரத்துல நம்ம ஊத்துன தேங்காய் பாலும் ட்ரை ஆகாம இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பிரஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு இத தொடர்ந்து பாத்துறலாம் பட்டாணி பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ இத வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும் எப்பவுமே குக்கர்ல இருந்து எந்த கூட்டு பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சீங்கன்னா நம்ம ஊத்துன எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு சூப்பரான பட்டாணி தேங்காய் பால் கூட்டு ரெடி ஆயிருச்சு இது பாத்தீங்கன்னா பருப்பு குழம்பு சாம்பார் அந்த மாதிரி சாதத்தோட வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்துல டிஃபன் ஐட்டம் சப்பாத்தி ரொட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ரெகுலரா அப்டேட் கிடைக்கும் நன்றி வணக்கம்